நெக்ஸ்ட்டு 8th சம் பார்ப்போம். த டயக்னல்ஸ் ஆஃப் த ராம்பஸ். ராம்பஸோட டயக்னல்ஸ் வந்துட்டு ஒன்று வந்து 12 சென்டிமீட்டர், ஒன்று வந்து 16 சென்டிமீட்டர். பெருமீட்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராம்பஸோட டயக்னல்ஸ் வந்துட்டு ரெண்டுத்தையுமே வந்துட்டு கரெக்டாக பைசெக் பண்ணுது எந்த இடத்துல அப்படின்னா ரைட் ஆங்கிள்ஸ். ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், 90 டிகிரியில் வந்துட்டு கரெக்டாக வந்து பைசெக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்துட்டு ராம்பஸ் அப்படின்னா. ஸோ அப்போ அது ரெண்டும் வந்துட்டு எப்படி கரெக்டாக 90 டிகிரியில். ஓகேவா? ஸோ எந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 90 டிகிரி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பைசெக் பண்ணியிருக்கு. ஸோ இதோட டயக்னல்ஸ், ஸோ இப்போ இந்த இடத்தோட டயக்னல் வந்துட்டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னா, ஸோ இதோட டயக்னல் வந்துட்டு என்னது 18 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்னது ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இப்போ இந்த ஃபுல் லைனுமே தான் வந்துட்டு என்னது 18. ஓகேவா? ஸோ அப்போ அதில் பாதி தானே நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும், சாரி 16. ஸோ அப்போ இது ஃபுல்லாக வந்து 16. ஓகேவா? ஸோ அப்போ இதில் பாதி தான் எந்த இடமா இருக்கும். ஸோ கரெக்டாக பைசெக் பண்ணியிருக்கலாம், அப்போ கரெக்டாக ரெண்டாக பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஓஏ இஸ் ஈக்குவல் டு OC இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 2. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் வந்துட்டு என்னது ஓஏக்கும் ஓசிக்குமான வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து 12 சென்டிமீட்டராக, ஸோ அப்போ ஓபியும் ஓடியும் வந்துட்டு என்னது கரெக்டாக ஹாஃபாக பிரிக்குதா. ஸோ அப்போ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 2. ஸோ 12 பை 2 அப்படிங்கிறப்ப என்ன வருது, 6 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, ஸோ இந்த இடத்த எடுத்துக்கோமா. ஸோ என்னது ஓஏபி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து 90 டிகிரி, ஸோ இந்த இடம் தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நம்ம என்னென்னு தெரியாது கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்துட்டு என்னென்னு தெரியும், இது வந்துட்டு 8 சென்டிமீட்டர்னு தெரியும், இது வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் பை பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? ஸோ பை பித்தாகரஸ் தியரம் படி ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் தானே. ஸோ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஓஏங்கிறது என்னது 8, ஓபிங்கிறது 6. ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். மாற்றி மாற்றி எழுதலாமான்னு கேட்டால் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 6 6 ஆர் எவ்வளோ, 36 ஆர். 8 8 ஆர் 64. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 100. ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் 100. ஸோ 100க்கு 100 வந்துட்டு எதோட ஸ்கொயரு, 10 10s are 100. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்குமா? ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இந்த சைடு 10னா இதுவும் 10 தான், இதுவும் 10 தான், இதுவும் 10 தான். ஓகேவா? ஸோ ராம்பஸை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், ஏபி இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா எல்லாமே 10 தான். ஓகேவா? So all the sides of rhombus are equal. எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு டிஏ இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்துட்டு என்னது 10 சென்டிமீட்டர் தான். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்பஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்ஸையும் ஆல் த 4 சைட்ஸ் அவுட்டர் சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் வந்து பெரிமீட்டர். ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. ஸோ அப்போ இது 4 ஆட் பண்ணுவோமா? ஸோ 4 என்ன தான் வேல்யூ, 10 தான் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ 10 10 10. ஸோ டோட்டல் வந்துட்டு எவ்வளோ வருது, 40. ஸோ பெரிமீட்டர் வந்துட்டு எவ்வளோ, 40 சென்டிமீட்டர். ஓகேவா? புரிஞ்சது சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மக்கிட்ட வந்து பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ புரிஞ்சதை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.